ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாப்பியோ நமோ நமக, ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். தங்குவேலு ஜோதிடர் வழங்கும் ஒரு சில ஜோதிட கருத்துக்கள், கோயில்கள், இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இதற்கு தலைப்பே வந்து, அதாவது வந்து, பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர. இப்போ எல்லா குடும்பமே எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து அவங்க வந்து சேர்றதுக்கு இது வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜோதிடத்திலே கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருப்பாங்க. சரி, இவர்கள்லாம் வந்து சேரணும்னா அதுக்கு வழி என்ன? அதுதான் கேள்வி. பதில், திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. சரி, அதிலே ஒரு கதை இருக்கிறது, உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி. சிவகணங்களில் தலைவர்களில் ஒருவான பிருங்கி முனிவர் தினமும் கைலாயத்தில் சிவபெருமானை மட்டும் வந்து வழிபாடுவே தவிர உடன் இருக்கும் பார்வதியை வலம் வரமாட்டார். இதனால் கோபம் கொண்ட பார்வதி பிருங்கி முனிவரை சக்தியற்றவராக ஆக்கினார். பிருங்கி போன்றோர் தம்மை விளக்க ஈசனை மட்டும் வழிபட்டு செல்ல இடம் கொடுக்கக்கூடாது என்று கருதிய பார்வதி கடும் தவம் இருந்து சிவபெருமானை வேண்டி அவரின் இடப்பாகத்தை பெற்றார். இப்படி அம்மையப்பன் சேர்ந்திருக்கக்கூடிய திருக்கோல மர்த்தனாரீஸ்வர வடிவம் கொண்டதாக காட்சி அளிக்கும் ஸ்தலம் திருச்செங்கோடு. மூலவர் அர்த்தனாரீஸ்வரர். உற்சவ காட்சி அளிக்கும் ஸ்தலம் திருச்செங்கோடு. உற்சவ மூர்த்தியும் அவரே. அருகில் பிருங்கி முனிவர் இருப்பார். வலது பாகம் சிவன், இடது பாகம் பார்வதி. வலது பாகத்தில் தலையில் ஜடா மகுடம் மற்றும் பிறை காதில் மகர குண்டலம். வலது பாக நெற்றியில் மூன்றாவது கண் பாதி. இடது பாகத்தில் அம்பிகையின் தலையில் முடித்து வைத்த அழகிய கூந்தல். காதில் குண்டலம், மை எழுதிய இடது கண். இந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. சிவபெரு, அதாவது வந்து அந்த நெற்றியிலே சிவபெருமானின் பாதி நெற்றி கண்ணுக்கு இணையாக அரை போட்டு இங்குள்ள அர்த்தநாதீஸ்வரர் சிலை நவபாசனத்தால் ஆனது. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும் உச்சிக்கால அபிஷேகம் முடிந்ததும் இடது பாக புடவையுடன் வலது பாகம் வேஷ்டியுடன் அலங்காரம் செய்து ஒரு அர்ச்சனை அம்பிகைக்கு, அடுத்த அர்ச்சனை சிவபெருமானுக்காக செய்யப்படுகிறது. திருமணத்துக்கு பின் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் தம்பதியினர், மனமுறிவு ஏற்பட்ட தம்பதியினர், குடும்ப ஒற்றுமை இல்லாத தம்பதியினர் இந்த திருச்செங்கோட்டுக்கு, இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரை வழிபட்டீங்கன்னு சொன்னா தம்பதியினர் ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள். ஆலயம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். உச்சிக்காலம் மட்டும் அபிஷேகம் நடைபெறும். ஈரோட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் திருச்செங்கோடு. அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தில் தாராபலம் இருக்கிறனால, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தாராபலம் இருக்கிறனால வந்து உங்கள் ஜோதிடரை கேட்டு தாராபெருமை பலம் இருக்கிறனால நீங்கள் வந்து வழிபட்டு போனீங்கன்னு கண்டிப்பாக அந்த இறைவன் உங்களை ஒன்று சேர்த்தி வைப்பார். அவருக்கும் நமஸ்காரம். அடுத்தபடியாக இன்னும் ஒன்று இருக்கிறது. சிவபெருமான் உமாதேவியுடன் மனக்கோலத்தில் காட்சியளிக்கும் பஞ்சகல்யாண கஷேத்திரங்களில் ராமேஸ்வரம், திருவிடைமருதூர், மதுரை கஞ்சனூர், திருவலஞ்சுழி ஆகியவற்றில் திருவலஞ்சுழியும் ஒன்று. ஈசன், சுபர்தீஸ்வரர், சடமுடிநாதர், அம்மன், பிரகந்த நாயகி, பெரிய நாயகி ஆலயத்தில் நுழைந்ததும் நடுநாயகமாக வீற்றிருப்பார். தேவர்கள் பார்க்கடலை கடைந்தால் கிடைத்த பால் நுரையில் பிடித்து உருவான சுவேத வெள்ளை விநாயகர், கடல் நுரையால் ஆன இவருக்கு பச்சை கற்பூரம் தூவி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்ய தோஷங்கள் விலகுவதாக நாடி ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ திருமால் வழங்கிய சொக்கட்ட ஆட்ட பொய் தீர்ப்பினால் பிரிந்த சிவன் பார்வதி இத்தலத்தில் ஒன்று சேர்ந்ததால் இத்தலத்தில் பெரிய நாயகி சடமுடிநாதரை வழிபட்டு சுவேத விநாயகரையும் வழிபட பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வர். சூரிய பகவான் மகன் சனி பகவான் ஜோதிடத்தில் இருவரும் பகைக்கிறங்கள். ஆலயங்களில் கூட இவர்களை தனி சின்னதிலும் அருகருகே அமைக்க மாட்டார்கள், நேருக்கு நேர் சந்திக்க மாட்டார்கள். இங்கு சூரிய பகவான் சனி பகவான் நேருக்கு நேராய் நட்பு நிலையில் சடைமூட்டி நாதர் சன்னதியில் வெளிப்பிரகாரத்தில் அருள் பாலிக்கின்றனர்.
உங்கள் ஜாதகத்திலே சூரிய பகவான் சனி பகவான் சேர்க்கை எங்கிருந்தாலும் சரி, எங்கிருந்து பார்த்தாலும் சரி, சனி பகவான் 3, 7, 10 பருவியை பார்க்கறார், சூரியன் 7 பருவியை மட்டும்தான் பார்ப்பார். தந்தை மகன் பகை ஏற்பட்டு கருத்து வேறுபாடு நிச்சயமாக ஏற்படும். அவ்வாறு உள்ள ஜாதகர் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை இங்கு வந்து அந்த கோயிலுக்கு வந்து திருவலஞ்சுழி கோயிலுக்கு வந்து நீங்க வந்து இந்த தீபம் ஏற்றி ரெண்டு பேர்த்துக்கும் அர்ச்சனை செய்து வழிபட தந்தை மகன் பகை கருத்து வேறுபாடு நீங்கும், செய்து பாருங்கள். ஆனால் உங்கள் தாராபலம் இருக்கக்கூடிய அனுகூல நட்சத்திர நாளிலே போய் செய்தால்தான் நன்மை. இல்லை என்றால் அப்புறம் போயிட்டு வந்துட்டு தங்கவேல் ஜோதிடர் சொன்னார் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று என்னை பேசக்கூடாது நேயர்களே. இன்னொன்று, விவாகரத்து ஏற்பட்டு பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர தம்பதிகள் ஒற்றுமை நில பெற வாசுதேவ நல்லூர் பிரிங்கி முனிவர் சிவனையே தனது இறைவன், பார்வதி கூட முக்கியமில்லை என்ற அலட்சியத்துடன் வண்டுருவில் இறைவன் இறைவிக்கு இடையில் புகுந்து சிவபெருமானை மட்டும் வழிபட பார்வதி நாம் இருவரும் வெவ்வேறல்ல ஒரே சக்தி தானே என ஈசனிடம் கேட்க ஈசனும் பிரிங்கி முனிவர் இதை உணர வேண்டும் என்பதற்காக தம்மில் பாதியாக விளங்கும் அம்மையோடு காட்டிய கோலம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் சிவனும் பார்வதி ஒன்றே என்பதை உலகறிய செய்ய உமாதேவியை பூலோகம் சென்று பொதிகை மலை சாரலில் இந்த வனத்தில் தவமீற்ற கூறினார். அவ்வாறே உமாதேவியும் வாசவனூர் என்னும் இத்தலத்திற்கு வந்து தவமியற்ற ஈசனும் அம்மையை இடப்பாகத்தில் ஏற்று ஒரு பாதி ஆணாக ஒரு பாதி பெண்ணாக அர்த்தநாரீஸ்வர வடிவில் காட்சியளித்தார். ஈசன் உமையொரு பாகனாய் நிற்கும் கோலம் சிறப்பானது, தம்பதியர் ஒற்றுமைக்கு சிறந்த பரிகாரஸ்தலம். மனமுறிவினால் பிரிந்த தம்பதியினர்கள் இங்கு வந்து வழிபட வேண்டும், மீண்டும் ஒன்று சேர்வார்கள், இது உறுதி. திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடிக்கு அருகில் உள்ளது இந்த கோயில். ஆகவே நீங்கள் முடிந்த அளவுக்கு இது பண்ணலாம். இன்னொரு கோயிலும் இருக்குது, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர திருசக்தி முற்றம் சிவபெருமானை பிரிந்த பார்வதி தவம் செய்து மீண்டும் இறைவனுடன் சேர்ந்தார். இதற்கு சாட்சியாக இங்கு சிவலிங்கத்தை அணைத்தபடி அம்மன் காட்சி தருகிறார். மேலும் சிவபெருமானுக்கு பார்வதி இத்தலத்தில் முத்தமிட்டதாக ஸ்தலபுராணம் கூறுகிறது. ஒற்றைக்காலை தரையில் ஊண்டி மற்றொரு காலை ஆவுடையில் மடக்கி வைத்து லிங்க திருமேனியை தண்ணீர் கைகளால் ஆரத்தழுவிபடி பார்வதி தேவி காட்சியளிக்கிறார். இத்தலம் வந்து வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் பிரிந்து வாழும் தம்பதியினர் ஒன்று சேர்வர். அமாவாசை பௌர்ணமி கால வழிபாடு சிறந்தது. கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் பட்டீஸ்வரம் அருகில் உள்ளது இந்த கோயில். அப்ப அந்த கோயில் பேர் என்ன? திருசக்தி முற்றம் என்று பெயர். திருக்கூடலூர். மனைவியை விட்டு பிரிந்த கணவனோ கணவனை பிரிந்த மனைவியோ இருவரில் ஒருவர் இந்த ஆலயம் வந்து இங்குள்ள ஜகத் ரட்சக பெருமாளுக்கு தொடர்ந்து 16 நாட்களுக்கு 200 கிராம் வெண்ணெய், 100 கிராம் டைமண்ட் கல்கண்டு நைவேத்தியமாக படைத்து அவற்றை குழந்தைகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். தொடர்ந்து செல்ல முடியாதவர்கள் 16 நாட்கள் தொடர் அர்ச்சனைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். விவாகரத்து பெற்று பிரிந்த தம்பதியினர் கூட சேர்த்து வைக்கும் வல்லமை படைத்தவர் இந்த பெருமாள். வழித்தடம் கும்பகோணம் திருவையாறு சாலையில் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நன்றி, வணக்கம். நீங்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறி மேலும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.